இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் மார்க்கெட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கீழே ஜாஸ்தி, மேலே கம்மியாக போயிட்டுருக்கு. பட் எல்லாம் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 25க்குள்ளே தான் போயிட்டுருக்கு. நான் பேசறேன், என்ன ஆகுங்கிறது கிளியராக தெரியல. பட் நான் சொல்கிற மாதிரி ஹெட்வின்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, டெய்ல்வின்ஸ் கம்மியாக இருக்குது. ஹெட்வின்ஸ்னால் மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற சிக்னல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுற சிக்னல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் மார்க்கெட் நியூ ப்ரெஷரில் தான் இருக்கும். நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி டிஃபன் காப்பி செலவு பண்ணுற மாதிரி வாங்குங்க, கொஞ்சம் தைரியசாலிங்க, லன்ச் வாங்குற மாதிரி வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. இன்றைக்கி வந்து நான் மூணு டாபிக் பேசலான்னு நினச்சேன். முதல்ல நேற்றே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஆக்சிஸ்க்கும் சிட்டிக்கும் இருக்கிற டீலை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் பைஜூஸில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். பைஜூஸ்லேருந்து நீங்கள் இருக்கிற எல்லா ஸ்டார்ட்அப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராப்ளமெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடைசியாக பிட்காயினும் கிரிப்டோ கரன்சிலையும் என்ன நடந்துட்டுருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம வந்து ஆக்சிஸ் சிட்டி பேங்க் டீலில் ஆரம்பிப்போம். ஆக்சிஸ் சிட்டி பேங்க் டீலில் நம்ம எல்லோரும் நினச்சது ஆக்சிஸ் பேங்க்கு 1.6 பில்லியன் டாலர் கொடுத்து சிட்டியோட எல்லா பிஸ்னஸையும் வாங்கிட்டாங்க. அதனால் ஆக்சிஸுக்கு வந்து 1.6னா அன்றைக்கி இருந்த 7500 கோடியும் ஒரு 4000 கோடி மேக்ஸிமம் 12,000 crores இந்த டீலை வாங்கிடுவாங்க. 18 மாதத்தில் இந்த டீல் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு. இதில் வந்து எல்லா பேங்க்கும் இந்த டீலில் இருந்தாங்க. இதில் வந்து ப்ரைமர்லி வந்து கடைசியாக கோத்தக் மஹிந்திராக்கும் ஆக்சிஸ்க்கும் ஒரு போட்டியில் கோத்தக் மஹிந்திராவோட ஆக்சிஸ் பெட்டராக கோட் பண்ணி ஜெயிச்சிடுச்சு அப்படிங்கிற நம்மளது நம்மளுக்கு தெரியும். இந்த மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருந்தது. டிபிஎஸ் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கை வாங்கியிருந்தாங்க. டிபிஎஸ் ஏன் இந்த கிளைண்ட்டை கை வைக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ஏன்னா டிபிஎஸ்ஸையும் ஒரு ப்ரீமியம் ஃபாரின் பேங்க்கு, சிட்டி பேங்க்கும் ஒரு பெரிய ப்ரீமியம் ஃபாரின் பேங்க்கு, அவங்க ரெண்டு கஸ்டமரும் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஏன் டிபிஎஸ் கோட் பண்ணல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கேஸ் டீலில் என்ன ப்ராப்ளம், இப்போ நிறைய கிளாபேக் கண்டிஷன்ஸ் இருந்தது. கிளாபேக்னா என்னென்னா, உங்களுக்கு நான் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டீல்ஸ் எல்லாம் இதெல்லாம் மைல் ஸ்டோன்ஸ் நடந்தால் தான் நாங்கள் ஃபுல் பணம் கொடுப்போம், இல்லாட்டா இந்த டீல் கேன்சல் ஆகிடும், இல்லாட்டா நாங்கள் பணத்தை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த கிரெடிட் கார்டில் வந்து சிட்டி பேங்க்கோட கிரெடிட் கார்டு ஸ்பெண்டு, மக்கள் வந்து சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுறது இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கணும், இதே லெவலில் இருக்கணும்னு ஒரு லெவல், இது குறைஞ்சதுன்னா நாங்கள் அமௌண்ட்டை குறைப்போம். சிட்டி பேங்க்கோட ஹையண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்கள் ரீட்டைன் பண்ணணும், அந்த ரிட்டென்ஷன் இல்லைன்னா அந்த கஸ்டமர்லாம் ஓடி போயிட்டான்னா திரும்பி நாங்கள் குறைப்போம் அப்படின்னு, உங்கள் மேன் பவரையும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிப்போம், உங்கள் மேன் பவரும் ஓரளவுக்கு மேலே எங்களோட இருக்கணும். இதுதான் மெயினாக மூணு கிளாக் அண்ட் கண்டிஷன். சிட்டி பேங்க்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள யார் இவங்களை கார்டும் மெயினாக ரீட்டெயிலை ஹேண்டில் பண்ணுறாரோ அவர் வேலையை விட்டு போயிட்டார். ரெண்டாவது விஷயம், சிட்டி பேங்க் ஆக்சிஸ்னு அனௌன்ஸ் பண்ணோடனே நிறைய கிளைண்ட்டுகள் ஆக்சிஸ் பேங்க்கோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சு எங்களுக்கு வேண்டாம், சங்காத்தமே வேண்டான்னு நிறைய பேர் சிட்டி கார்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. அடுத்தது சிட்டி பேங்க்கோட ப்ரீமியம் கிளைண்ட்ஸ், அவன்லாம் 1 லட்சம் 2 லட்சம் பேங்க்கில் வச்சுட்டு பேசுகிறவன், அவங்களுக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் வேணும், இன்டர்நேஷ்னல் சிட்டி கோல்டு டெபிட் கார்டெல்லாம் வேணும், அதிலெலாம் நிறைய கேஷ்பேக்கை டெஸ்பரேட்டாக இப்போ சிட்டி பேங்க் ஆஃபர் பண்ணுறாங்க அட் டைம்ஸ் 22%. ஏன்னா தே வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு தீஸ் கிளைண்ட்ஸ். இந்த கிளைண்ட் எல்லாம் ஆக்சிஸ் பேங்க்குன்னு பேர் சொன்னோடனே ஓடி போயிடுறாங்க. ஸோ சிட்டி பேங்க்கோட ப்ரீமியம் கஸ்டமரை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் ரெகுலர் கஸ்டமர்ஸோ அவங்க ஓடி போகிறாங்க. இன்னொன்று, லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நிறைய ரெகுலேட்டரி கன்சர்ன்னால் சிட்டி பேங்க் புதுசாக கிளைண்ட் அக்வயர் பண்ணலை, மார்க்கெட்டை ஃப்ரீயாக HDFC கூட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா டேட்டாவை கம்ப்ளீட்டாக இந்தியாவில் ஸ்டோர் பண்ணணுங்கிற கண்டிஷனையும் அவங்க ஒன்றும் முடிக்கலை. இதெல்லாம் பார்க்குறச்ச
பதினெட்டு மாதத்துக்குள்ள அட்லீஸ்ட் 25-40% ஆஃப் சிட்டி பேங்கோட கஸ்டமர்ஸ் ஓடி போயிடுவாங்கங்கிற பயம் இருக்குது. இது மாதிரி நடந்ததுன்னா சிட்டி பேங்க்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காமல் போயிடுங்கிறது கிளியராக இருக்குது. அதனால் ஆக்சிஸ் பேங்க்குக்கு பணம் கொடுக்கறது கம்மியானாலும் அவங்க நினச்ச ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் ஆக்சிஸ் பேங்க்குக்கு வரமாட்டாங்க. அதில் ஒரு அன்ஐடென்டிஃபைட் சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சிஸ் பேங்க்கோட ரெப்புடேஷன்னால தான் இந்த ப்ராப்ளம். டிபிஎஸ்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. பேராசை பெருநஷ்டம்னு சிட்டி பேங்க் கேஸில் ஆயிடுச்சு. கஸ்டமரை எப்படியாவது விற்று காசு பண்ணுங்கிறதுல கஸ்டமரை கம்ப்ளீட்டாக கோல் விட்டாங்க. கஸ்டமர் ஓடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிட்டி பேங்க்கில், அதனால் சிட்டி பேங்க்கு கிடைக்கக்கூடிய தொகை பயங்கரமாக குறையும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், பைஜூஸ் கென் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் பேப்பர் பப்ளிகேஷன் ஆகுது நெட்டில். அது வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினா மட்டும்தான் வரும். அதில் ரெண்டு பேர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டிங் பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பைஜூஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. 2021-22 வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு இன்னும் ரெடியாகல. 2021 வந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே இன்னும் ஆர்ஓசியில் ஃபைல் ஆகலை. அப்படின்னா போன வருஷம் நடந்த பேலன்ஸ் ஷீட்டை இன்னும் அவங்களால ஃபைனலைஸ் பண்ணி ஆர்ஓசியில் ஃபைல் பண்ண முடியல. இந்த வருஷமோட பேலன்ஸ் ஷீட்டை அவங்களோட ஆடிட்டர் டிலாய்ட்டுங்கிறவன் கையெழுத்து போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிலாய்ட் என்ன சொல்கிறாங்க, இப்படி இருக்கிறவங்க பேலன்ஸ் ஷீட்டை எங்களால் கையெழுத்து எல்லாருன்னு ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்கன்னா, அதில் அக்கௌண்டிங்கில் பல குளறுபடிகள் இருக்குது. டிலாய்ட் வந்து கையெழுத்து போட்டால் நாளைக்கு மாட்டிப்போங்கிற பயத்தில் இருக்காங்க. ஏன்னா பைஜூஸ் வந்து பப்ளிக் இஷ்யூ போடலான்னு இருக்காங்க. பைஜூஸ் பப்ளிக் இஷ்யூ போட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும் நாளைக்கு, அதனால் டிலாய்ட் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. டிலாய்ட்டுக்கும் அவங்க லெட்டர் எழுதினாதாகவும் பைஜூஸ்க்கும் அவங்க லெட்டர் எழுதினாதாகவும் ரெண்டு பேரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரியாங்கிறது அவங்க கிளைமு. எட்டு பேர்கிட்ட டெஃபினட்டாக பேசினோம், ஆனால் அவங்க அப்புறம் அஃபீஷியலாக ஐடென்டிஃபை ஆக மாட்டேங்கிறாங்க. இந்த எட்டு பேரும் எதோ டிலாய்ட்லேயோ இல்லை பைஜூஸில் வேலை செய்கிறவங்க. அதனால் இவங்க வந்து கையெழுத்து போட மாட்டாங்கிறது தெளிவாக இருக்குது. என்ன ப்ராப்ளம், பைஜூஸ்கோட வேல்யூவேஷன் $22 பில்லியன், பணம் ரைஸ் பண்ணது $6 பில்லியன். ஆனால் $6 பில்லியன் ரைஸ் பண்ண அப்புறம் கூட அவங்களுக்கு எப்போதும் பணம் தேவைப்படுது. இந்த பணம் ஏன் இவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத எவனாலையும் சொல்ல முடியல. ஏன்னா இவ்வளோ வேல்யூபுளாக இருக்கிற கம்பெனிக்கு ஏன் பணம் தேவைப்படுதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நார்மலாக எட்டெக் கம்பெனினா சர்வீசஸ் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இந்த கம்பெனியில் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் மெமரி கார்டு முன்னாடி விற்றுன்னு இருந்தாங்க, இப்போ டேப்லெட் விற்கிறாங்க. 63% ஆஃப் த ரெவென்யூ வந்து டேப்லெட்டும் மெமரி கார்டு விற்கிற பிஸ்னஸ்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெவென்யூங்கிறது ஒரு 5 மாதம் 6 மாதம் 6 வருஷத்துக்கு டியூஷன் எடுத்தால் தான், 6 வருஷம் டியூஷன் ஃபீஸ் வர வர தான் நீங்கள் ரெவென்யூவாக சேர்த்துக்க முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 6 வருஷத்துக்கு வர வேண்டிய ரெவென்யூவை பண்டில் பண்ணி ஒன்றாவே டிஸ்கவுண்ட் பண்ணி மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டருக்கு விற்றுருக்காங்க. பைஜூஸோட ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்ட் ஆகி விற்றுதை வந்து NSDL 6-7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டிஸ்கவுண்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன் இவ்வளோ கேஷ் உங்களுக்கு தேவைங்கிறதுக்கு பதில் ஒன்றும் இல்லை. அடுத்தது பெரிய ப்ராப்ளம் ரிசர்வ் பேங்க்கிட்ட மாட்ட போகிற கேஸ் என்னென்னா, FDLG ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு டிஃபால்ட் கேரண்டின்னு பேர் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பைஜூஸ் கோர்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட கொடுக்க பணம் இல்லைன்னா ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் விற்கிறாங்க. அதாவது டியூஷனையே இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் விற்கிறாங்க. இந்த டியூஷனே இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் விற்றுறதுல NBFC தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. இந்த NBFC கிட்ட இவங்க லீகல் கேரண்டி பைஜூஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கிளைண்ட்டு வந்து டிஃபால்ட் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் ரீஃபண்டு தரோம் அப்படிங்கிற கேரண்டி இருக்குது. இது பிட்வீன் 20-40% ஆஃப் ஆல் லோன்ஸ் கிவன் கேரண்டி பண்ணியிருக்காங்க.
இந்த கேரண்டியை வச்சு தான் எல்லா ஃபைன் என்பிஎஃப்சியும் அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. இப்போ என்னென்னா டீஃபால்ட்டுக்குன்னு இவ்வளோ பட்ஜெட் வச்சுருப்பாங்க, அந்த பட்ஜெட்டுக்கு மேலே டீஃபால்ட் ஆகிறதுனால தான் பைஜூக்கு அர்ஜெண்ட்டாக கேஷ் தேவைப்படுது. இது மட்டும் இல்லாமல் பைஜூஸ் வந்து டோட்டலாக 13 கம்பெனிகளை விலைக்கு வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனியிலிருந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் இவங்களுக்கு இருக்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் வேறு மாதிரி இருக்குது. அதை பைஜூஸுக்கு லெவல் மாதிரி மாற்றுறதுக்கு டிலைட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. டிலைட் பேலன்ஸ் ஷீட்லேயே கையெழுத்து போடலன்னா இவங்க எப்படி மர்ஜாகி ஐபிஓ பண்ணுறது? இது இவங்களோட பிளான் என்ன இருந்ததுன்னா ஸ்பேக் அப்படின்னு ஸ்பெஷல் பர்பஸ் அக்விசிஷன் கம்பெனி மூலமாக அமெரிக்காவில் லிஸ்ட் பண்ணுறதா பிளான் இருந்தது. ஆனால் இப்போவே அரோகதியானதுனால, மார்க்கெட் அரோகதியானதுனால அமெரிக்காவில் லிஸ்டிங் பிளான் இப்போதைக்கு பண்ண முடியாது. அதனால் யாரெல்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் டென்ஷனில் இருக்கிறாங்க. இப்போது பைஜூஸ் கவுந்ததுன்னா ஓவராலாக நம்ம மார்க்கெட்டே கவுந்துரும், ஸ்டார்ட் அப் மார்க்கெட்டே கவுந்துரும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ் சிக்னல். ஏன் பைஜூஸுக்கு இவ்வளோ கேஷ் தேவைப்படுதுங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. இதுக்கு மேலேயும் நீங்கள் பைஜூஸ் ஐபிஓவில் போட்டிங்கன்னா உங்கள் தலைவில் வெள்ளத்துண்டு. மூணாவது கடைசி பாயிண்ட் வந்து கிரிப்டோ. நேற்று பிட்காயின் $21,000 சைக்கலாஜிக்கல் மார்க் கீழே போயிடுச்சு. அப்படின்னா நீங்கள் மைனிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட்டு கூட பிட்காயினில் வராது. பிட்காயின் மட்டும் இவ்வளோ நட்டம் இல்லைங்க, பிட்காயினே இவ்வளோ விழுந்திருக்குன்னா மீதி இருக்கிற 19,000 காயின் எவ்வளோ விழுந்திருக்கும்? தமிழ்நாட்டில் நிறைய இன்வெஸ்டர் போட்டவங்கள்லாம் பணத்தை என்ன எப்படி வெள்ள எடுக்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெருசுக்கு சொன்னால் கேட்டுக்கணும்னு. கேட்கல, அதனால் இப்போ கட்டத்தில் இருக்காங்க. பல பேருக்கு பணத்தை எடுக்க முடியாட்டாலும் ஆப்பை பார்த்தா 50% பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு தெரியுது. இந்த சடன் கொலாப்ஸுக்கு காரணம் பிட்காயினும் மற்ற கிரிப்டோ கரன்சிய கரன்சிலேயே பேங்க் மாதிரி கடன் கொடுத்து வட்டி வாங்குகிற ஒரு கம்பெனி செல்சியஸுங்கிற கம்பெனி திவாலாயிடுச்சு. அவங்கள்ட்டேருந்து டெபாசிட்டாக கொடுத்துருக்கிற பிட்காயினி ஈத்தரை கேட்டால் எங்களால் தர முடியாது, உங்களால் ஆனதை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஊர் நிதி கம்பெனி மாதிரி. இதனால் கொஞ்ச நாளைக்கு பினாஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சு, பிட்காயின் வாங்கி விற்கிற எக்ஸ்சேஞ்சு 4 hours ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருந்தது. காயின் பேஸ் அப்படிங்கிற 100 கம்பெனி ஒரு 25% ஸ்டாஃபை டாட்டா சொல்லிட்டாங்க. டாட்டா சொல்லி மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால மெயில் ஆக்சஸ்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் அந்த கம்பெனி லாஸ்டில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் வால்யூம் இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். பிட்காயின் இன்னும் கீழே இறங்குது. பிட்காயினை கீழே விழுந்து மார்ஜின் மணி கட்டத்துக்காக நிறைய பேர் அமெரிக்காவில் ஸ்டாக் விற்கிறாங்க. இது பயங்கர கோரிலேஷனில் மார்க்கெட்டில் அடி வாங்குது. யாரெல்லாம் கிரிப்டோவில் இருக்கீங்களோ எப்படியாவது முடிஞ்சால் காசை வாங்கிக்கோங்க, இல்லாட்டா போயிடுச்சுன்னு மனசை தேத்திக்கங்க. இது மாதிரி தப்பை திரும்பி பண்ணாதீங்க. திருப்பதி உண்டியலில் போட்ட மாதிரி நினச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம். July 9 அன்னைக்கு மதுரையில் இவெண்ட் பண்ணான்ருக்கோம். கீழே இவெண்ட்டோட ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், மெயிலாக நீங்கள் அனுப்பலாம். 2 வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், அங்கேயும் காண்டாக்ட் பண்ணலாம். தஞ்சாவூரில் வெரி சக்ஸஸ்ஃபுல் இவெண்ட்டுக்கு அப்புறம் உங்களை மதுரையில் நிச்சயமாக சந்திக்கிறேன் அடுத்த மாதம் July 9 அன்னைக்கு. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.